அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வெட்டர்னரி அட்மிஷன் பற்றின தகவலெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த 2022-23 அகாடமிக் இயருக்கான 5th round ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. சீட் அலாட்மெண்ட்டு நேற்று ஈவினிங் வரணும்னு எதிர்பார்த்தோம், நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஸ்டேட்டஸும் ப்ளஸ் ரீஅலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு, அது இல்லாமல் பிடெக்குக்கு ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, இந்த தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த மாதிரி தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு. இது ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன போயிட்டுருக்கு, அலாட்மெண்ட் அண்ட் ரீஅலாட்மெண்ட் லெட்டர் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 5th round அட்டன் பண்ணவங்க, ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் அலாட் ஆனவங்க, இந்த உங்களுடைய மொபைல் நம்பரை அது இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அது நீங்கள் அந்த காலேஜில் போய் அலாட் ஆகணும். சப்போஸ் ரீஅலாட்டட்னா நீங்கள் போய்ட்டு காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நீங்கள் போகணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, அந்த போல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கு அந்த ஒசூரில் இருக்கிற காலேஜில் இன்னும் வேகன்சி இருக்குது. அதுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் 24/1, அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 25/1/2023, அதாவது நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபார் வாட் இன் பர்சன், இந்த இடத்துக்கு காலேஜுக்கே நீங்கள் போகலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பர்சன் கவுன்சிலிங் ஆன் 31/1/2023. நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வரும்னா இமெயில் இன்டிமேஷன் உங்களுக்கு வரும், யாருக்கு இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், அவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கவுன்சிலிங் அவங்க இந்த காலேஜ் ஒசூர் காலேஜுக்கு பதிலாக இன் பர்சன் கவுன்சிலிங் 31ஆம் தேதி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தனுவாஸ் மாதவரம் மில்க் காலனியில் நடக்குதுங்க, அங்கே நீங்கள் போகணும். இதுதான் ஒரு முக்கியமான தகவல் இதில், கரெக்டுங்களா? இதை மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு விஷயம் இதில் பேசியிருக்கோம், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அண்ட் ரீஅலாட்மெண்ட். ஸோ ஓகே, அது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கீழே பாருங்கள் தெரியும், பிபிஎஸ்சிஹெச் 5th round ஆஃப் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க இல்லையா, செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் ரீஅலாட்மெண்ட் லிஸ்ட்டு. சரி, எவ்வளோ பேருக்கு செலக்ட் ஆகிருக்காங்க 5th round அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பேர் என்னமோ ஜாயின் பண்ணதாக நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லியிருந்தாங்க பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு. அது சேம் ஸ்டேட்டஸ்னால் பார்க்கலாம், இந்த பாருங்களேன், 6 பேர் தான். ஸோ அது 6 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிபிஎஸ்சியில், அதே மாதிரி பிடெக்லேயும் இருக்காங்க. ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.